எந்த துறையிலுமே இல்லாத அளவுக்கு சினிமா துறையில் சம்பளமானது பார்த்திங்கன்னா வாரி வழங்கப்படுதுன்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய் போன்ற முன்னணி நடிகர்கள் ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு சமமாக தெலுங்கு துறையில் நடிகர் பிரபாஸ் மட்டுமே இவ்வளோ வாங்குறாராம். ஆனாலுமே தென்னிந்தியாவோட பணக்கார நடிகர்கள் பட்டியலில் இவரால் இடம் பெற முடியல. இவர்கள் எல்லாரையுமே மிஞ்சும் வகையில் பெரும் பணக்காரர் இருப்பவர் நடிகர் நாகார்ஜுனா. இவருடைய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 3000 கோடி இருக்குமா. ஆனால் ஒரு படத்திற்கு 20 கோடி மட்டுமே சம்பளமாக வாங்குறாராம். மேலும் விளம்பரங்கள் நடிக்க 2 கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருக்காராம். ஆனால் இவ்வளோ சொத்து எப்படி சேர்ந்ததுன்னா அது சினிமாவையும் தாண்டி பல தொழில்கள் வந்து அவங்க செஞ்சுட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். பிரபலமான நடிகர் என்பதோடு திறமையான தொழிலதிபராகவும் இருப்பதால் தான் எத்தனை கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கார். அன்னபூர்ணா ஃபிலிம் ஸ்டுடியோவில் ஒரு பார்ட்னர், ஹைதராபாத் மீடியா ஸ்கூலு, கன்வென்ஷன் சென்டரு, டிவி சேனலு அப்படின்னு சொல்லி பல தொழில்களில் வந்து முதலீடு செஞ்சுருக்காராம். நாகார்ஜுனாவுக்கு அடுத்தபடியாக 2nd இடத்தை பிடிச்சிருப்பது நடிகர் வெங்கடேஷ். தெலுங்கு நடிகரான இவரோட சொத்து மதிப்பு சுமார் 2200 கோடியாம். மேலும் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரும் சிரஞ்சீவி வந்து 1650 கோடி சொத்துடன் இருக்கிறாங்களாம். அவருடைய மகனான நடிகர் ராம்சரண் 1370 சொத்துக்களை கொண்டு 4வது இடத்துலையும் இருக்காராம். 5வது இடத்துல பிரபல நடிகரான ஜூனியர் என்டிஆர் ரூபாய் 450 கோடி சொத்துக்களை வச்சிருக்காராம். இவ்வாறு தென்னிந்தியாவோட டாப் 5 இடத்தின வந்து தெலுங்கு நடிகர்களே ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. தமிழில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக தற்போது இருக்கும் நடிகர் விஜய் 445 கோடி சொத்து மதிப்புடன் 6வது இடத்துல இருக்காராம். இவருக்கு அடுத்தபடியாக தான் நடிகர் ரஜினிகாந்த் 430 கோடி சொத்துக்களை கொண்டு 7வது இடத்துலையும் இருக்காங்களாம். சுமார் 388 கோடி சொத்துடன் உலகநாயகன் வந்து 10வது இடத்துல இருக்கிறாராம். மேலும் பிரபல நடிகர்களான மோகன்லால் மற்றும் அல்லு அர்ஜுன் ஆகியோர் வந்து முறையே 8வது மற்றும் 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாலையும் நிறைய நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடிக்கணக்கில் புரண்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் நாகார்ஜுனா வந்து எப்படி 3000 கோடி சம்பாதிச்சார் அப்படின்ற கேள்விக்கு முதல்ல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய நடிகர். ஆக்சுவலாக அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க சொத்தெல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் எடுக்கிறது, ஃபிலிம் ஸ்டுடியோ, கன்வென்ஷன் சென்டர்னு நிறைய விஷயங்கள் வந்து முதலீடு பண்ணி ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பணங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வீட்டிலாம் எப்படி இன்கம் டேக்ஸ் போகிறாங்க அப்படின்னு சத்தியமாக எனக்கும் டவுட் தான் இருக்குது. அப்படி போனாங்கன்னா கொள்ளை அடிச்சிட்டு வரலாம் இன்கம் டேக்ஸ். அந்த அளவுக்கு வந்து பணத்தை வச்சிருக்காங்க. இதில் லிஸ்ட்ல இல்லாத நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாலே வந்து நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு விளம்பரத்துக்கு 2 கோடி நாகார்ஜுனா வாங்குறாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 கோடி 20 கோடி தான் மொத்தமே சம்பாதிப்பார். விளம்பரத்தில் 2 படம் பண்ணுறாருன்னா அதில் ஒரு 40 கோடி மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஆள் எப்படி 3000 கோடி சம்பாதிக்க ஆரம்பித்தார் சம்பாதிச்சிருக்காரு. அந்த மிக முக்கியமான காரணம் அவர் மற்ற தொழில்களை ஈடுபட்டது தான். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்குக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுவே நீங்கள் பாலிவுட் பக்கம் போனீங்கன்னா அது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கரமான பில்டப்பாக இருக்கும். ஏன் ஷாருக்கான் பேரில் இதில் வரலன்றது இப்போவும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் யாராவது கோடி கோடியாக சம்பாதிச்சிருந்தாங்க, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து 2000-3000 கோடி வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் போய் அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருப்பாங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.